தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்றை எதிர்கொள்ள தடுப்பு பணிகளுக்கு தாராளமாக நிதி அளியுங்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள பொருளாதாரத்தை மீட்டெடுக்க சிரமப்பட்டு வரும் நிலையில் பேரிடரை எதிர்கொள்ள கூடுதலான நிதி ஆதாரங்களை செலவிட வேண்டிய தேவை உள்ளது என்று கூறியுள்ளார். எனவே அரசின் முனைப்பான முயற்சிகளுக்கு நமது சமுதாயத்தின் ஒவ்வொரு பிரிவினரும் தங்களால் இயன்ற வகையில் நிதியுதவி செய்ய வேண்டியது அவசியம் என்றும் கூறியுள்ளார். கொரோனா போன்ற இடர்பாடுகளை மனித நேயத்தை வெளிப்படுத்துவதற்கு சிறந்த வாய்ப்பாக அமைகின்றன என்றும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு அனைவரும் தாராளமாக நன்கொடை அளிக்க வேண்டும் என்றும் இந்த நிதியில் உயிர்காக்கும் மருந்துகள் வாங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனிடையே தமிழகத்தில் 69% இடஒதுக்கீடு நிலை பெற நிறுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நேற்று மராத்திய இடஒதுக்கீடு சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, தமிழகத்தில் 69% இடஒதுக்கீட்டை அரசு பாதுகாக்கும் என்றும் அதுதான் முதலமைச்சரின் நோக்கம் என்றும் தெரிவித்தார். ராஜீவ்காந்தி வழக்கில் 7 பேர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அரசின் குறிக்கோள் என்றும் இதுகுறித்து விரைவில் ஆலோசனை நடத்தப்படும் என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார்.